வணக்கம். அடுத்தது நம்ம ஒளியியல் பாடத்துல உள்ள சில முக்கியமான டெஃபினேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதை பேஸ் பண்ணி சில கணக்குகளும் கொடுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி ரெண்டு டயக்ராம். இந்த ரெண்டு டயக்ராம் ஒண்ணு குழி ஆடிக்கு, அதாவது ஒண்ணு கான்கேவ் மிரர், இன்னொன்று குவி ஆடிக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன்னா, வளைவு மையம் அப்படிங்கிறது என்ன, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிற இங்கிலீஷ்ல சொல்லுவோம். வளைவு மையம் சி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இங்க இருக்கு இல்லையா சி. அதாவது வளைவு மையம் அப்படின்னா என்ன, ஆடி எந்த கோளத்திலிருந்து உருவாக்கப்பட்டதோ அதன் மையம். ஆடி எந்த கோளத்திலிருந்து உருவாக்கப்பட்டதோ அதன் மையம், அதுதான் சி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஃப்ரம் விச் த மிரர் இஸ் மேட், center of the sphere from which the mirror is made. அதுக்கு அடுத்தது ஆடி மையம் போல் பி இங்க இருக்கு இல்லையா, பி ஆடி மையம். இது கோளக ஆடியின் வடிவியல் மையம். இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, இதனுடைய சென்டர், அதாவது ஜியோமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர், அதுதான் பி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது வளைவு ஆரம். வளைவு ஆரம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்க, கோளத்தின் மையத்திற்கும் அதன் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு. கோளத்தின் மையத்திற்கும் அதன் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு, the distance between the center of the sphere and the pole, the distance between the center of the sphere and the pole, இதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், வளைவு ஆரம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது முதன்மை அச்சு, பிரின்சிபல் ஆக்சிஸ், முக்கிய அச்சு அல்லது முதன்மை அச்சு, பிரின்சிபல் ஆக்சிஸ், அதாவது ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கோடு. லைன் ஜாயின்ஸ் த போல் அண்ட் இட்ஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். லைன் ஜாயினிங் த போல் அண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இந்த தூரம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் C அண்ட் P ஆர் பி அண்ட் சி, இதுதான் வந்து என்ன சொல்றோம், முதன்மை அச்சு அல்லது பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் குவியம், ஃபோக்கஸ், அதாவது ஒளி ஆடியில் பட்டு எதிரொலித்த பின் முதன்மை அச்சின் ஒரு புள்ளியில் குவியும், அதுதான் அந்த குவியும். அல்லது ஒரு புள்ளி குழியாடியா இருந்தா அது என்ன செல்லும், பிரிந்து செல்லும், அதைத்தான் என்ன சொல்றோம், இப்ப இந்த புள்ளியைத்தான் குவியம் அல்லது ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றோம். ரேஸ் ஆஃப்டர் த இன்சிடென்ட் ஆஃப் த ஆஃப்டர் த இன்சிடென்ட்ஸ் இன் த மிரர் கன்வர் ஆர் டைவர் ஃப்ரம் எ பாயிண்ட் ஆஃப் த பிரின்சிபல் ஆக்சிஸ், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், குவியம் அல்லது ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றோம். குவிய தொலைவு, கேட்டீங்கன்னா ஆடி மையத்திற்கும் குவியத்திற்கும் இடையில் உள்ள தொலைவு. ஆடி மையத்திற்கும் குவியத்திற்கும் இடையில் உள்ள தொலைவு, இதுதான் குவிய தொலைவு அப்படின்னு சொல்றோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ், இதைத்தான் வந்து என்ன சொல்றோம், குவிய தொலைவு அப்படின்னு சொல்றோம். இந்த குவிய தொலைவுக்கும் வளைவு ஆரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதாவது குவிய தொலைவு இஸ் ஈக்வல் டு வளைவு ஆரம் டிவைடட் பை ரெண்டு, அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிவைடட் பை டூ, ஃபோக்கல் லெங்க் இஸ் ஈக்வல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிவைடட் பை டூ. இதுதான் ரெண்டு படம் போட்டிருக்கேன், ஒன்னு குழியாடிக்கு இன்னொன்னு குவியாடிக்கு. இதை பத்தின கணக்கை அடுத்தது நான் உங்களுக்கு போட்டுக்கலாம்.